என்ன படைத்த இறைவனுக்கு நன்றி. ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எப்பயுமே. என்னோட டீமுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. பொங்கில் மனோரா ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. நான் ஆக்சுவலாக ரூ படம் ஷூட்டிங்கில் பெங்களூரில் இருந்தேன், பிரிகேட் ரோடில் நடந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் பெங்களூர் போயிருக்கேன். எனக்கு பிரிகேட் ரோடில் பார்த்தோன்னா நம்ம சென்னை மாதிரி நல்லா அங்கே செம்ம ஃபுல்லாக கேர்ள்ஸ்னால் நடந்து போய்ட்டுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். அப்போது வந்து நம்ம ரமேஷ் அண்ணா கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு ஹலோ சார் அப்படின்னா, நான் காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கேன், உங்கள் ஒரு பொண்ணு சைட் அடிச்சிட்ருக்கேன், நான் சும்மா பார்த்துட்ருக்கேன், சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நான் அப்படி ரமேஷ் ரங்கசாமி பேசுகிறேன், பொங்கி ஏழு மனோரான்னு ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் லைன் சொன்னார். அது போஸ்டர் டிசைன் சொன்னார். சத்தியமாக பிரிகேட் ரோட் ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு அதை பற்றி தான் யோசனை. ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் ஜேர்னி, ஒரு நல்ல படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அதை பற்றி தான் யோசனை. நான் சார் உடனே நான் சென்னை கிளம்பி வந்துடுறேன் சார் சொல்லிட்டு ரூ படத்தில் டீமில் ஒரு பெர்மிஷன் கேட்டு வந்துட்டு கதையை கேட்டேன். நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம தேடிட்டு இருந்த ஒரு ஸ்கிரிப்ட், நம்ம தேடுதலுக்கு ஒரு கரெக்டான ஒரு பதில் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தோணுச்சு. சத்தியமா அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் கேட்டு அவர் கட்டி பிடிச்சி அந்த நினைவு எனக்கு ஒன்றுமோ இருக்கு. நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது, யார் சார் அந்த இன்னொரு காம்பினேஷன் கேரக்டர் யார் சார் பண்றா அப்படின்னும் சொன்னது சிங்கப்பூர்ல என்ன பண்றேன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். சிங்கப்பூர்ல நான் வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஷூட்டிங் போயிட்டு சிங்கப்பூர்ல நான் அவருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது வந்து ஒரு சத்யராஜ் சார் மணிவண்ணன், சத்யராஜ் சார் இல்லை ஒரு கவுண்டமணி, இந்த காம்பினேஷன்ல தான் இந்த ஹியூமர் கம்ப்ளீட்டாக அமையணும், இது இந்த இதை நீங்கள் இது ரிப்ளிகா பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஃபர்ஸ்ட் சீன் சத்தியமாக அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம, ஏன்னா அவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சீன் அவரை போட்டு நல்லா அடிப்பேன். ஸோ எப்படி சார் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு அவர் ரெண்டாவது சீன்லேருந்து ஆக்சுவலாக பிக்கப் ஆச்சு. அவ்வளோ அழகாக காமெடி வந்து எனக்கும் அவருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஓகோட்டாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு காமெடி என்டர்டெய்னரில் இருந்திருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட நான் டெலிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன், சரவண மீனாட்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ரூன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டே ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பிரேக்கே இல்லை. நான் ஆல்மோஸ்ட் சொன்னால் ஒரு 120 நாள் கண்டினியூஸாக ஷூட் பண்ணிட்டுருந்தேன். அப்போது திருப்பி டேட் வாங்கிட்டு தான் பொங்கியல் மன்னராக போனேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடையும் கதை சொல்லிட்டாரு, ஓகே கிளைமேக்ஸ் வந்து செம்ம இன்டென்ஸான ஒரு கிளைமேக்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் போனேன் கிளைமேக்ஸ், சார் எப்படி சார் கிளைமேக்ஸ்னோடையும் இல்லை நீ பண்ண போகிறது ஃபுல்லாக காமெடி தான், நீ வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனை முடிச்சிரு அப்படின்னாரு. அந்த கிளைமேக்ஸ்க்காண்டி நிறைய ஒர்க் பண்ணோம், ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே கால் ஃப்ராக்சரு, ஃபுல் ப்ளீடிங் வேறு. அது ஆனால் சத்தியமங்கலம் அவ்வளோ மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டார்கெட் தான் எங்களுக்கு இருந்துச்சு, இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக இருக்கணும், கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசணும். அதை தவிர்த்து அந்த 60 நாள் நான் சத்தியமாக எதுவுமே யோசிக்கல, எதுவுமே நினைவுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா ஒரு எல்லா ஆக்டருக்கும் ஒரு ஒரு வெயிட்டிங், ஒரு ஒரு தாகம் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சினிமாவே பேக்ரவுண்டே இல்லாத என்ன மாதிரி ஒரு பையனுக்கு, ஏன்னா நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ஒரு வெல் டு டூ இருந்தால் கூட அவங்களுக்கும் எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க சப்போர்ட்டும் எனக்கு வந்து பெருசாக எனக்கு வந்து இருந்தது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை, ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணி வந்தது எல்லாமே என்னோட முயற்சி என்னோட இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை கிடச்சுன்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை கிடைக்காது, அதுவும் இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஒரு 8 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்குன்னா அந்த கதை கிடைக்கும்னா என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விஷயம். அப்புறம் வந்து இந்த டீம், இந்த டீம் பற்றி சொல்லணும். டைரக்டர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், நான் சொன்ன மாதிரி பாட்டு பாடிட்டே தான் இருப்பார் எப்பயுமே வந்து. அது அவர் அவர் நான் சொல்லுவோம் பெட்டு கட்டணும், நானும் சிங்கப்பூர்ல நானும் இப்போ வந்து எவ்வளோ சார் ஒரு 80 தடவை பாடிட்டாரு, இன்றைக்கி 100 ரீச் பண்ணிடுவார் அப்படின்னு. அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த மூட் செட் பண்ணார். அவர் சும்மா ஒன்றும் பாடலை, ஏன்னா ஒரு காமெடி படம். நாங்கள்னா சீரியஸாக அப்படி உம்முன்னு இருந்தோம்னா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த காமெடி மைண்ட் செட் பண்ணுறக்காண்டி அவர் பண்ணது. அப்புறம் கேமராமேன் சார், கேமராமேன் சார் வந்து அவர் வந்து செல்ல தங்கம். அவர் ரொம்ப ஒரு ஆக்சுவலி இது வரைக்கும் ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் மோஸ்ட் டேலண்டட் கேமராமேன். ரூ படத்தில் அவர் அசோசியேட் தான் அதில் கேமராமேன் இருந்தார். அப்போ கேட்டேன் அப்படி சீஜர் ராஜ்குமார் சார், ஐயோ அவர் என்னோட குருங்க அப்படின்னாரு. அவர் புக்கு நான் எழுதியிருக்காரு கேமரா பற்றி அப்படின்னு. அதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒரு நல்ல ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் தான், நம்மளுக்கு சேஃப் ஹேண்ட்ஸில் தான் இந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு.
பார்த்தேன், ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தேன். படம் வந்து நிஜமாக ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்திருக்கு. தேட்டரில் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா 98% வந்து படம் ஹியூமர் தான். லாஸ்ட்டில் தான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு படத்தோட கலரே சேஞ்ச் ஆகும் லாஸ்ட் 10 minutes ஆஃப் த ஃபிலிம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் ஒர்க் பண்ணதுக்கு. எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் அவர் சொன்னார் சத்தியமங்கலத்தில் வந்து ரூம் இதில் படுத்துகிற ரூம் இது ஃபெசிலிட்டினா இல்லைன்னு சொல்லிட்டு, அப்படின்னு அங்கே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டு எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட் அப்படியே அவங்க பசங்க மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு ப்ரொடியூசர் சார், பிட்டோ சார், அவங்களுக்குலாம் பெரிய நன்றி. ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே பெரிய நன்றி. பாடலாசிரியர் ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய நன்றி. அதுக்கப்புறம் நிக்கில் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவர் ரஷ் பார்த்துட்டு ஒன்று தான் சொன்னார், உன்னோட வெற்றி தாமதமாக இருக்கு, ஆனால் வந்து கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னார். நிக்கில் சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து அப்லோட் பண்ணுங்கள், டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச்.